பஞ்சாப் முன்னாள் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மதிமுக பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், இந்தியாவின் மதிப்புமிக்க தலைவர்களில் ஒருவரும் சிரோன்மணி அகாலிதள கட்சியின் தலைவருமான பிரகாஷ் சிங் பாதல் மறைந்தார் என்ற செய்தி கேட்டு தாங்க முடியாத துக்கமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளாக அவரோடு பழகி இருப்பதாக குறிப்பிட்ட வைகோ, பஞ்சாபிலேயே அதிக ஆண்டு பாதல் சிறையில் இருந்தவர் என்றும், கோயம்புத்தூர் சிறையில் 1.5 ஆண்டுகள் இருந்துள்ளார் எனவும் நினைவு கூர்ந்துள்ளார். பிரகாஷ் சிங் பாதல் முதலமைச்சராக இருந்தபோது 1998 தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவினை சென்னை கடற்கரையில் மாநாடாக மதிமுக நடத்திய போது நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றதையும், தன் இளைய மகள் கண்ணகியின் திருமணத்திற்கு அவர் குடும்பத்துடன் பங்கேற்று வாழ்த்தியதையும் வைகோ நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் தான் பஞ்சாப் சென்றபோது பகத்சிங் பிறந்த ஊருக்கு தன்னை அழைத்து சென்று அடிக்கல் நாட்டு விழாவில் தன்னை கலந்து கொள்ள வைத்ததை குறிப்பிட்ட வைகோ, வாகா எல்லையில் உள்ள பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு நினைவிடத்திற்கு அழைத்து சென்று லட்சக்கணக்கான சீக்கியர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தன்னை பாராட்டி பேசியதை குறிப்பிட்டு நெகிழ்ந்துள்ளார். நட்புக்கு இலக்கணமான பிரகாஷ் சிங் பாதல் மறைவு பஞ்சாப் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பொது வாழ்வுக்கே பேரிழப்பு என்றும், அவரது மறைவால் வாடும் பஞ்சாப் மக்களுக்கும் அகாலிதள தலைவர்களுக்கும் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை மதிமுக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.